அடுத்த ஆதி குணசேகரன் இவர் தானாம். சூடு பிடிக்கும் எதிர்நீச்சல் சீரியல். ஆமாங்க, அடுத்த ஆதி குணசேகரன் ரெடி ஆயிட்டாரு. ஸோ யார் அவர் அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே. சன் டிவியில் மிகவும் பிரபலமாக ஓடிட்டுருக்கிற சீரியல் அப்படின்னா அது எதிர்நீச்சல் சீரியல். ஒவ்வொரு வகையிலும் மக்களை ஒவ்வொரு வகையில் ஈர்த்த சீரியல்னே சொல்லணும். பெண்கள் அடிமைத்தனத்தை பற்றின சீரியல் தான் இந்த எதிர்நீச்சல் சீரியல். இதில் ஆதி குணசேகரன், அதாவது முக்கியமான கேரக்டரில் நடிச்சுட்டு வந்த நம்ம மாரிமுத்து அவர்கள் நேற்று காலமாயிட்டார். அதனால் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு வருதுன்னே சொல்லணும். அதுக்கு ஆதி குணசேகரனோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகிறது இவர் தான் அப்படிங்கிறத ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவரோட இழப்பு அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தாமா ஏ அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக் தாங்க பட்டி தொட்டி எல்லாமே ஃபேமஸ் ஆக்குச்சு இவரனே சொல்லணும். அந்த அளவுக்கு மக்களோட மனதில் ரொம்பவே இடம் பிடிச்சிருந்தார். நேற்று மாரடைப்பால் அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆனாலும் அந்த கேரக்டர் அப்படிங்கிறது அந்த சீரியலில் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த இடத்த அவங்க ஃபில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அதே மாதிரி பேசக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு கேரக்டரை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறாரு நம்ம டைரக்டர். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்த ஒருத்தர் தான். அவர் தான் வேல ராமமூர்த்தி, அதாவது நம்ம வீட்டு பிள்ளை அவரில் நடிச்சிருப்பார். அவர் எழுத்தாளரும் இயக்குனருமாகிய நம்ம ராமமூர்த்தி அவர்கள்ட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. என்ன தான் யார் வந்தாலுமே அவர் இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவரும் ஒரு நல்ல நடிகர், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா இவருமே அந்த கேரக்டருக்கு ஆப்டாக சூட் ஆகுவார்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல நடிகர். என்னதான் இருந்தாலும் நம்ம குணசேகரன் அவர்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.